பெண்ணு வந்து படியேறி போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தீட்சிகர்களால் தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போயிடலாமா இல்லை இது பிரச்சனைக்குரிய நிகழ்வா? அராஜகங்களை தொடர்ந்து அந்த தீட்சிகர்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னாக்கா அந்த கோயிலினுடைய ஆதிக்கம் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த ஆதிக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த கோயிலை மீட்கணும், மீட்க இந்து அறநிலைப்பதை கொண்டு வரணுங்கிறது தான். அது எப்படி சாத்தியமாகும்? தமிழ் வழியிலேயே அவங்க பூசைகள் நடத்தணும், அர்ச்சனை நடத்தணுங்கிறத வேண்டுகோள் வைக்கணும். அது எப்படி சார்? பிள்ளை பிறக்கிறதுலேருந்து ஒரு இளவு வீடு வரைக்கும் எல்லாமே வந்து ஆரியர்களை வச்சு தான் செய்கிறாங்க தமிழர்கள். அப்புறம் எப்படி அவங்கள ஒதுக்கி வைக்க முடியும்? அவங்களுக்கு தாய்மொழி தான் சார் சமஸ்கிருதம். இல்லை இல்லை, அவங்களுக்கு தாய்மொழியில் சில பேச்சு பேசுவாங்களே தவிர சில வார்த்தைகள் பேசுவாங்க, மற்றதெல்லாமே தமிழ் மொழி தான். நீங்கள் தான் அவங்கள பற்றி கவலைப்படுறீங்க, உங்களை பற்றி அவங்க கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. வணக்கம் நண்பர்கள். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழுவினுடைய பொருளாளர் திரு பல ராஜேந்திரன் அவர்களிடத்தில் தான் அவர் சிறப்பு நேர்காணல். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சிதம்பரம் கோயிலில் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பெண்ணு வந்து படியேறி போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தீட்சிகர்களால் தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போயிடலாமா இல்லை இது பிரச்சனைக்குரிய நிகழ்வா? அங்கே வந்து தீட்சிகர்களுடைய ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பல சம்பவங்கள் நடந்திருக்கு, அதில் இது ஒரு சம்பவம். ஏற்கனவே வந்து தேவாரம் திருவாசகம் வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நம்ம மக்கள் போய் தேவாரம் திருவாசகம் பாடுற போகிறவங்கள கூட தடுத்து அவங்க மிரட்டி வெளியேற்றிட்டாங்க. இப்படியான அராஜகங்களை தொடர்ந்து அந்த தீட்சிகர்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னாக்கா அந்த கோயிலினுடைய ஆதிக்கம் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த ஆதிக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த கோயிலை மீட்கணும், மீட்க இந்து அறநிலைப்பதை கொண்டு வரணுங்கிறது தான். அது எப்படி சாத்தியமாகும்? இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டிலே வந்து தீட்சிகர்கள் இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாக வந்து அந்த கோயிலில் வந்து பணியாட்களை நியமிக்கிறாங்க, அர்ச்சகர்களை நியமிக்கிறாங்க? கிடையாது கிடையாது, அதான் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க, தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தேவையில்லாமல் இதுக்கு உள்ளே போய் பிரச்சனை பண்ணுறாங்க, அது அவங்க மேலே உள்ள தப்பு தானே அப்படி தானே மக்கள் கேட்பாங்க. அவங்க வந்து வழிபாட்டு உரிமையினுடைய அடிப்படைக்கு போகிறாங்க, போகும்போது அதை வந்து முறையாக சொல்லலாம், அதை வந்து அராஜகத்தை கையாளக்கூடாது. இல்லை ஒருவேளை அவங்களுக்கு வழிபடுறதுக்கு உரிமை நினைக்கிறாங்களோ? ஆ, பலாத்காரத்தை கையாளுறாங்கல்ல. இல்லை நான் கேட்குறது உங்கள் ஒருவேளை உங்களுக்கு வழிபடுறதுக்கு உரிமை இல்லையோ நினைக்கிறாங்களோன்னு கேட்குறேன். என்ன அவங்க எப்படி கருதுறாங்க என்னன்னு தெரியல. இந்த அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் குடமுழுக்கு நடத்தக்கூடிய விவரங்கள், அது சேகர்பாபு வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா கோயிலில் குடமுழுக்கு நடத்துகிறாங்க. ஆனால் அந்த குடமுழுக்கு நடத்துறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாமி சிலைகள்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இடையில சீமான் கூட ஒரு புகார் தெரிவிச்சிருந்தார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாமியத்தை சிலைகள் வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருள்கள் எல்லாம் அது வந்து முறையாக அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள், அது இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்க தான் அதை பார்க்குறாங்க. அது காவல்துறையையும் அதில் வந்து ஈடுபடுத்தி அதை முறையான கணக்கெடுத்து அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து அதெல்லாம் தணிக்கை பண்ணி அதெல்லாத்தையும் பராமரிக்கணும். அது மாதிரி அந்த முறையெல்லாம் கையாளுறது கிடையாது, கையாளாதது இல்லாமல் எப்பயோ கணக்கெடுக்கிறாங்க, எப்படியோ போகிறாங்க. அது வந்து சிலைகளை வந்து சிலைகள் விலை மதிக்க முடியாத பொருளெல்லாம் எளிய முறையில் அது வெளியேறியது களவாடி போய் சிலைகள்லாம் வேறு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு கடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோட உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோயிலோட முடிஞ்சு போச்சா, இல்லை வேறு எந்த கோயில்களையும் தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிற போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? நாங்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கோம். கரூர் பசுபதி அப்பர் கோயிலில் வந்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து நீதிபதி கிருபாகரனும்
புகழேந்திய விசாரணை செய்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் சார். ஆமாம், அது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து குடமுழுக்கு அப்படின்னாக்கா அது வந்து தமிழ் வழியில் அர்ச்சனை தமிழ் வழியில் அந்த குடமுழுக்கை நடத்தணும். அப்படி நடத்தாமல் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாக்கா இது தொடர்பாக யாரும் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தாங்கனாக்கா நீதிமன்றத்துக்கு வந்தாங்கனாக்கா நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், 10 லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்படும். சார், அபராதம் அப்படிங்கிறத தாண்டி அபராதத்தை செலுத்துறது தான் இங்கே தயாராக இருக்காங்களே, தண்டனை அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகிறாங்க? தண்டனை இதே ஒரு பெரிய தண்டனை தான், 10 லட்சம் ரூபா அபராதங்கிறது ஒரு பெரிய தண்டனை தான். ஒரு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய தாயகம் உள்ள நாடு இது. அப்படிப்பட்ட நாட்டில் தமிழர்கள் கட்டிய ஆலயங்கள் எங்கிருந்தோ வந்த ஆரியர்கள் வந்து அதில் வந்து தமிழ் வழியில் நான் குடமுழுக்க நடத்த மாட்டேன், பூசைகள் நடத்த மாட்டேன் அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? அப்போ தமிழ் மொழியை வந்து தீண்டத்தகாத மொழியாகவும் தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அரசு வந்து இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் தமிழ் வழியில் தான் அர்ச்சனைகள் நடத்தணும், பூசைகள் நடத்தணும், அப்படிப்பட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசு போடலாம். எல்லா இன்னொருத்தருக்கு பாகுபாடான ஒரு விஷயமா இல்லையா? பிராமணர்களும் இந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தமானவர்கள் தான், அவங்கள யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதுக்குன்ட்டு இந்த மொழியில் நான் பூசை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அவங்க எங்கே பூசை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க? மக்கள் போய் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் தானே அவங்க மக்கள் வந்து கேட்க வேண்டியதில்லை. மக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? எடுத்த உடனே சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க, அதுதான் பூசை மொழின்னு மக்களும் கருதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குல்ல அது பிராமின்ஸ்க்கு. பிராமின்ஸுங்க வந்து அவங்களுக்கு வந்து தாய்மொழி தான் சமஸ்கிருதமாக. இங்கே வந்து பல அவங்களுக்கு தாய்மொழி தான் சார் சமஸ்கிருதம். இல்லை இல்லை, அவங்களுக்கு தாய்மொழியில் சில பேச்சு பேசுவாங்களே தவிர சில வார்த்தைகள் பேசுவாங்க, மற்றதெல்லாமே தமிழ் மொழி தான். நீங்கள் தான் அவங்கள பற்றி கவலைப்படுறீங்க, உங்களை பற்றி அவங்க கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. யார் பிராமின்ஸை பற்றி அதிகமாக நீங்கள் தான் கவலைப்படுறீங்க, தமிழர்களை பற்றி பிராமின்ஸ் எதுவும் கவலைப்படுறாங்களா? கவலைப்படுறது கிடையாது. அவங்க தமிழர்களை தமிழ் மொழியை தமிழர்களை அவங்க வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தமிழ் மொழியை சிதைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அது மாதிரி இருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம கவனம் எடுத்துக்கிட்டு தமிழர்கள் வந்து எச்சரிக்கை உணர்வோட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற புதுமனை புகுவிழா நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஆரியர்களை அழைக்கிறத தவிர்க்கணும். அப்படியே தவிர்க்க முடியாத சூழலில் வந்துச்சுன்னா தமிழ் வழியிலேயே அவங்க பூசைகள் நடத்தணும், அர்ச்சனை நடத்தணும் வேண்டுகோள் வைக்கணும். அது எப்படி சார், பிள்ளை பிறக்கிறதுலேருந்து ஒரு இளவு வீடு வரைக்கும் எல்லாமே வந்து ஆரியர்களை வச்சு தான் செய்கிறாங்க தமிழர்கள், அப்புறம் எப்படி அவங்கள ஒதுக்கி வைக்க முடியும்? அதான் அப்படிப்பட்ட ஒதுக்கி வைக்கலாம், அப்படி நமக்கு மனசு வரணும், நம்ம மனசு தான் காரணம். இப்போ வந்து நம்ம தமிழ் வழியில் ஓதுவார்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க, அர்ச்சர்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க தமிழ் வழியிலேயே மந்திரம் சொல்கிறதுக்கு. அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ புரியாத ஒரு மொழியில் வந்து நமக்கு வந்து புரியலை அவங்க பேசக்கூடியது, அவங்க திட்டுறாங்களா, அவங்க ஓதுறது எதுவுமே நமக்கு புரியலை. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த மொழியில் அர்ச்சனை பண்ணணும், பூசைகள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்குங்க? புரியணும்ல. இப்போ மருத்துவர்கிட்ட போய் நம்ம போய் பேசுகிறோம், மருத்துவர் வந்து ஆங்கிலம் படித்தவர் தான், முழுக்க முழுக்க ஆங்கிலம் படித்தவர் தான். மருத்துவர்கிட்ட போய் நம்ம நோயை சொல்கிறோம், அவர் வந்து நம்ம நோய்க்குண்டான காரணத்தை சொல்கிறாரு, மருந்து கொடுக்குறாரு, இப்படி போய் சாப்பிடுங்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம கடைபிடிக்கணும். அது மாதிரி நம்ம கோயிலுக்கு போய் நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய வேண்டுகோளை மக்கள் ஆமாம் ஆண்டவன்ட்ட வைக்கும்போது நம்ம மொழியில் வந்து பூசைகள் பண்ணால் தானே ஆண்ட நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து ஏதோ ஒரு மொழியில் அவங்க ஏதோ ஒரு பேசுகிறாங்கனாக்கா என்ன அர்த்தம், அர்ச்சனை பண்ணுறாங்க? நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு கேட்கும், இன்னொருத்தவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டா நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு மாதிரி தான் அந்த கான்செப்டில் சொன்னேன். ஆனால் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலாக இருக்குது அப்படின்னு? இல்லை, மக்களுக்கு புரியும். மக்கள் வந்து இதில் அரசு வந்து உத்தரவு போட்டாக்கா மக்கள் வந்து
அரசு உத்தரவு போட்டிருக்கே சார், தமிழ் அர்ச்சனை பண்ண செய்யப்படும். அவங்க வந்து எப்படி உத்தரவு போட்டுறாங்கன்னா ஏமாத்துறாங்க அரசு. இந்த அறநிலையத்துறையை வந்து ஏமாத்துது, தமிழ்நாடு அரசு ஏமாத்துது. எப்படி அப்படின்னாக்கா, தமிழர்கள் வந்து நீங்கள் அங்கே வந்து அர்ச்சகர்களாக ஐயர்கள் தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் தமிழ் வழியில் பூசைகள் நடத்தணும்னு சொன்னீங்கன்னாக்கா தனியாக ஓதுவார்கள் இருப்பாங்க. அந்த ஓதுவார்களுடைய பேர், அவங்களுடைய கைபேசி எண் வந்து இருக்கும், அங்கே இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் கைபேசியில் தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு அவரை வர சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து கருவறைகளில் போய் அவரை வந்து அர்ச்சனை பண்ணமாட்டார், வெளியில் அனுப்பாது. ஆமாம், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எந்த வகையில் சரியானது? ஒரு ஏமாத்து வேலையை, ஒரு மோசடி வேலையை தமிழ்நாடு அரசு செய்யுது. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? கோயிலுக்கு வெளியில் வந்து ஒரு சின்னோண்டு ஒரு துவாரத்தில் வந்து நின்று சாமியை கும்பிட்ட காலங்கள் போய் இப்போ கருவறைக்கு வெளியில் வரைக்கும் கொண்டு போய் உட்கார்ற அளவுக்கு நிற்கிற அளவுக்கு கவர்மெண்ட் உரிமையை மீட்டு கொடுத்துருக்குல, இது போதாது அவங்களுக்கு? கவர்மெண்ட் உரிமையை மீட்டு கொடுக்கலையே, மக்கள் போராடி போராடி தான் உரிமையை மீட்டுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆனால் அவங்க தான் உள்ளே இருக்காங்க. அவங்க உள்ளே வந்து இருக்காங்க. அதாவது கரையா புற்றெடுக்க கருணாகம் குடி பூந்தது மாதிரி நம்ம செலவில் கட்டியிருக்கோம், நம்ம உழைப்பில் கட்டியிருக்கோம், நம்ம மண் சுமந்துருக்கோம், கல் சுமந்துருக்கோம், நம்ம மூளையை கசைக்கு வடிவமைச்சிருக்கோம். இப்படியெல்லாம் செஞ்சு அந்த கோயிலை வந்து உருவாக்கி அதை நம்ம கட்டி வச்ச பிறகு நிர்வகிக்கிறது மட்டும் அவங்க வந்து உள்ளே பூந்து வந்துடுறாங்க. அப்போ நம்ம வந்து ஏமாளிகளாக இருக்கோம், தமிழர்கள் ஏமாளிகளாக தமிழர்களை வந்து அவங்க எளிய முறையில் ஏமாற்றி உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அப்போ அது உங்கள் தப்பு தானே சார், இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் அவங்களுக்கு? நம்மள்கிட்டயே அந்த குறைகள் இருக்குது, தவறு இருக்குது. அதை வந்து அரசு தான் வந்து வழிகாட்டணும். மக்களையும் இப்படி நடக்கணும், அரசும் வந்து இந்தந்த முறையை கையாளணும், அந்த முறையை செய்யணும். பிராமின்ஸ் மேலே ஏன் சார் பொழுதோடு வந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் உள்ளிட்ட கட்சிகள் வந்து சில கட்சிகள் தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் உண்டாக்குது? அவங்க நம்மளை வந்து வெறுக்கிறாங்கல்ல. அவங்க வெறுக்கிறேன்னு வாயை திறந்து ஒரு நாள்னு சொன்னதே இல்லை. சொல்ல மாட்டாங்க, சொல்லாமலே நம்மளை வந்து கருவறுப்பாங்க. அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, நமக்கு எதிராக செயல்படுவாங்க. நமக்கு எதிராக எதை வச்சு சொல்கிறீங்க? நம்ம உரிமைகளுக்கெல்லாம் எதுவுமே அவங்க போராடுறதுக்கு வர்றது கிடையாது. சரி, இப்போ காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பொதுவாக பாதிக்கக்கூடிய ஈழப்பிரச்சனை மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போராடுறதுக்கு வரமாட்டாங்க. நமக்கு எதிராக தான் நிற்பாங்க. சரி, இந்திய தேசியத்தை ஆதரிச்சுக்கிட்டு இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இல்லை, தமிழ் தேசியங்கிற கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஏன் இந்திய தேசியம்னு ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடாது? அவங்க வந்து இந்த மண்ணில் தானே இருக்கிறாங்க. இந்திய தேசியம் அவங்களுக்கு சோறு கொள்ளையே, தமிழ் தேசியம் தானே அவங்களுக்கு சோறு அப்படின்னு அவங்க சொல்லணும்ல, அப்படிங்கிற நினைப்பு அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேல் ஜாதிங்கிற மேல்தட்டு வர்க்கங்கிற அடிப்படையில், ஆமாம், அந்த மாதிரியான போக்குக்கு அவங்க போயிடுவாங்க. அதெல்லாம் உயர்ந்தவர்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு வந்து அகண்ட பாரதம் தேவை, அதனால் நாங்கள் இந்து தேசியவாதி. ஓகே, இப்போ யார் சார் பூனைக்கு யார் மடி கட்டுறது அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது இப்போது. ஸோ யார் வந்து இந்த பிரச்சனையை வந்து எளிமையாக கையாளுறதுக்கான வழி இல்லைன்னு மட்டும் தெளிவாக தெரியுது, இது எப்படி சரி பண்ணுறது? அதை மக்கள் வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய பணிகள் என்பது இருக்கணும். அதை நோக்கி தான் நம்ம வந்து போகணும். அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும், உருவாக்கி நம்ம மக்கள்கிட்ட இதுக்கு வந்து போராட்டம் தீர்வா. இப்போ தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க, வெளியே ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணால் தான் வந்து அது நடக்கவே செய்யுது, கோர்ட்டு படியேறினா தான் அந்த ஒரு விஷயம் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. ஆனால் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் மாதம் மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு வந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார்டை கொடுத்தேன்னா எனக்கு பொருள் கொடுக்குறது தாண்டி, மாதம் மாதம் நான் வந்து ரேஷன் கடையில் போயிட்டு வந்து பொருள் வாங்க போகும்போது நீ இந்தியனே கிடையாது, நீ தமிழனும் கிடையாது, இந்தியனும் கிடையாது, நீ போய் அதுக்கான ப்ரூஃப் ஆகிட்டு வாங்க, ஒவ்வொரு மாதமும் என்னை திருப்பி அனுப்புகிற கதையாவில் இருக்குது. ஆமாம், அது வந்து நம்ம நமக்குரிய அரசு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியது. நமக்குரிய அரசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து எந்தெந்த வகையில் நம்ம வந்து பாதிக்கப்படுறோமோ, தமிழர்கள் வந்து இழிவுபடுத்தப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க,
நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அதெல்லாம் கண்டறிஞ்சு அது எல்லாத்தையும் அகட்டும். இருக்கக்கூடிய அரசு வந்து ஆரியர்களுக்கு ஓட பங்காளி அரசாக தான் இருக்கும். திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே அவர்களுடைய பங்காளிகள் தான். ரெண்டு தான் பெரிய கட்சி. ஆமாம், சும்மாவா சம்பிரதாயத்துக்கு அப்படி எதிர்ப்பாங்களே தவிர பாக்கி முழுக்க முழுக்க ஆரியத்தை சார்ந்து தான் இருப்பாங்க. இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டம் போட்டிருக்கு. அதை வந்து நடைமுறைப்படுத்துறங்கிற பேரில் ஒரு 35 பேரை 30 பேரோ தான் எடுத்திருக்கா. அது அர்ச்சகர் போஸ்டிங்க்கு வந்து 14 பேரோ 15 பேரோ தான் மொத்தமாக. ஆமாம், அந்த போஸ்ட் அவங்க கூட அர்ச்சகராக அங்கே இருக்க முடியலை. ஏன் சில கோயில்கள்லாம் ஏன்னா அவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அவங்கள வந்து அர்ச்சகர் பணிக்கு வந்து அமர்த்தின இந்து அறநிலைத்துறை வந்து கண்காணித்து அதை வந்து அமர்த்தி அவங்கள பணி செய்ய உடனும். அது அப்படி அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அரசு வந்து அக்கறை இல்லாம இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ தமிழ்ல பூச பண்ணணும் 205 பேர் என்னமோ அர்ச்சகர் இருக்காங்க. அந்த முறையா படிச்சவங்க இப்போ அவங்கள வந்து ஒரு 30 பேர் இருக்க எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது அவங்க படிச்சு வேலை இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போஸ்டிங் போட வேண்டியதானே. வயசை காரணம் காட்டி 35 வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. வயசை காரணம் காட்டி மற்றவர்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு ஒரு 30-35 பேரை நான் போட்டுட்டு அனைத்து ஜாதியின அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அவங்க சாதனை பட்டியலில் கொண்டு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஸோ தமிழக முறை இது, தமிழக அரசு நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. ஆமாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தாண்டி வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கீங்க. அர்ச்சகர் நியமனத்தில் வந்து தமிழ்நாடு அரசு அவங்களால இயன்றதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்கார். இது எல்லாமே வந்து தமிழகத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். தொடர்ந்து இது கூடிய விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த ஜனநாயகம் மக்களை பெரிய அளவில் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் மக்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். பிரசாத் சிக்னேச்சர், உங்களுக்கு நன்றி. வணக்கம், ரொம்ப நன்றி.